வெல்கம் டு தமிழ் பெஸ்டி ரிவ்யூஸ் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம கொரோனா வைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கொரோனா வைரஸ் பார்ட் 1 அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ கொரோனா வைரஸோட பார்ட் 2. இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கொரோனா வைரஸ் கம்மியாகவே மாட்டேங்குது, அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு சாதாரணமாக ஃபீவர் சளின்னு வரும்ல, அந்த மாதிரி வந்தாலே ஆஹா இது கொரோனா வைரஸாக தான் இருக்கும்னு நிறைய பேர் பயந்துடுறாங்க. ஸோ அந்த பயத்தை தடுக்கிற விதமாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது எந்த மாதிரியான சளி இரும்பல் ஜுரம் இருந்தால் கொரோனா வைரஸ் வரும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வின்டர் சீசன்ஸ்லாம் சளி வரது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, நம்மளுக்கு சளி வரதே சாதாரணமான விஷயம்தான். அதனால இது பேர் காமன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. காமன் கோல்டுனா என்ன? இந்த மாதிரியான காமன் கோல்டுக்கெல்லாம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்காமல் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே சரியாக போயிடும். இதில் அப்படின்னா மூச்சுத்திணறல் ஏற்படுத்துறதும் நிமோனியா வர்றதும் காமன் கோல்டில் ரொம்பவே அரிது. இதனால நம்ம உயிர்களுக்கு பாதிப்புன்றது கொஞ்சம் கம்மி தான். அடுத்தது நிமோனியா. இந்த நிமோனியான்ற கிருமிகள் பார்த்தீங்கன்னா உங்களோட நுரையீரலை பாதிக்கும், அடுத்து மூச்சுத்திணறல் ஏற்படுத்தும், உங்களுக்கு ஆக்சிஜன் வாங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி பல கஷ்டத்தை தரக்கூடியது தான் இந்த நிமோனியா. இந்த நிமோனியா நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மூலமாகவும் வரலாம். அப்படி வந்தால் நம்மளுக்கு பயங்கர ஜுரத்தோட பயங்கர டயர்ட்னஸாகவும் இருக்கும், அதாவது கை கால் வலியெல்லாம் நிறையா இருக்கும். சப்போஸ் இந்த நிமோனியா இப்படி வரலைன்னா கூட பலவித பாக்டீரியல் கிருமிகளால் கூட வரும். இப்படிலாம் வந்தால் நம்மளுக்கு உண்மையிலேயே ரொம்பவே பெரிய ப்ராப்ளம் தான். ஸோ இந்த நிமோனியா வந்து சரியான நேரத்தில் நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா உங்கள் உயிருக்கே கூட இது ரொம்பவே பெரிய பாதிப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரியான நிமோனியா பேஷண்ட்ஸ்க்கு தான் ஆக்சிஜன் வென்டிலேஷன் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ நார்மலாக வின்டர் சீசன்ஸில் 100%-90% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு, அதாவது 90% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு இந்த காமன் கோல்டு தான் வரும். மிச்ச அந்த 10% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு தான் நிமோனியான்ற இந்த காய்ச்சல் வரும். ஸோ எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் இந்த கொரோனா வைரஸ் வரும்ன்றதை இப்போ பார்க்கலாம். 80%-90% பேருக்கு தான் மைல்டு இல்னஸ், அதாவது இரும்பல் ஜுரண்டு ஏற்படுத்துமா. அப்புறமா 10%-20% மக்களுக்கு இந்த கொரோனா மூச்சுத்திணறலை ஏற்படுத்தி விடும். இன்டர்ஸ்டிஷியல் நிமோனியா, அதாவது ரெண்டு பக்கம் நுரையீரலையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா கொரோனா வைரஸ்க்கும் சாதா காமன் கோல்டு, அதாவது சாதா சளிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். காமன் கோல்டு, சாதா சளியில தும்பல் வரும், மூக்குல இருந்து சளியும் வரும். சோ இப்படி வந்தா அது காமன் கோல்டு. அதுவே கொரோனா வைரஸ்ல எப்படின்னா இந்த மாதிரிலாம் எதுவும் வராது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. இதுவே கொரோனா வைரஸ்ல பார்த்தீங்கன்னா காஃப், ட்ரை காஃப், ஃபீவர், இரும்பல், ரொம்ப இரும்பல், அப்புறமா ஜுரம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மூக்குலேருந்து சளி வந்து கொஞ்சோண்டு தும்ப ஆரம்பிச்சுங்க அப்படின்னா கொரோனா வைரஸ்க்கான அறிகுறி கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் வெறும் இரும்பல் காய்ச்சல் இருந்தால் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க. மூச்சுத்திறனல் ஏற்படும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஜுரம் இரும்பல் இருந்தால் இருக்கும். போக போக அதாவது ஒரு 7-8 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மூச்சுத்திணறல் ஏற்படும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேட்டில் சப்போஸ் நாட்கள் செல்ல செல்ல கொரோனா நோய் நிறைய பரவ ஆரம்பிச்சுதுன்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு அந்த கோல்டு ஃபீவர் ஏதாச்சும் வந்தால் கூட பெரிய விஷயமா எடுத்துக்காமல் சாதாரணமாக ஒரு 15 நாள் வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுத்து பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெளி உலகத்தோட தொடர்பை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. 2 வாரம் அந்த மாதிரி பண்ணிங்கனாலே தானாக சரியாக வாய்ப்பு இருக்குது. பட் நான் முன்னாடியே கொரோனா வந்தால் அறிகுறிலாம் இப்படி தான் இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி அறிகுறிலாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க. கொரோனா கிட்ட இருந்து நம்மளுக்கான விடிவுகளும் எப்போ வரும், எங்கே வரும், எப்படி வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. பார்ப்போம் கொரோனாவா இல்லை உலகமானு. நீங்களே சொல்லுங்கள் கொரோனா கிட்ட இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதான்னு. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து தாராளமாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்புறமா ஜாலியாக பேசிக்கவும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சிக்கவும் நம்ம கிட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணால் பண்ணுங்கள், சூப்பராக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வர அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக் பட்டனை தட்டி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக ஃபைனலை பார்த்ததுக்காகவே நன்றி.